வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குதுக்கு. முட்டைக்கோஸ் நான் வந்து பாதி எடுத்திருக்கேன். வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம். முட்டைக்கோஸ் ஏற்கனவே அரைஞ்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நான் அரைஞ்சி கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு செவந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். செவந்தரிச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்காமல் போட்டிங்கன்னா முட்டைக்கோஸோட மெல்லும் போது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பச்சையாக மெல்லுற மாதிரி இருக்கும். நல்லா வதங்க விட்டுருங்க கிண்டி விட்டு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸை வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். போதும், அந்தளவுக்கு வந்தங்கன்னா போதும், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்காதீங்க, நான் அரைஞ்சிட்டு தான் கழுவுனேன். அலசி அப்பயே எடுத்துருங்க. காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். காய்க்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு உப்பு தண்ணியெலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், காய் வெந்துடும். காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே திரி வச்சுருக்கேன். ஒரு கையளவு நான் தேங்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.